இவையான காய்கறி புளிக்குழம்பு செய்யும் முறை. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சிறிது நல்லெண்ணெய் இட்டுக் கொள்ளவும். சிறிது வெந்தயம், சிறிது சீரகம் போட்டுக்கொள்ளவும். சிறிது கடுகும் போட்டுக்கொள்ளவும். கடுகு பொரிந்தவுடன் கருவேப்பிலை சிறிது, சிறிது பச்சை மிளகாய் பூண்டு வதக்கவும். அடுத்து சின்ன வெங்காயத்தை போடவும். வெங்காயம் வதங்க சிறிது உப்பு போட்டுக்கொள்ளவும். நறுக்கி வைத்த தக்காளியை இடவும். அடுத்து நறுக்கி வைத்துள்ள தேவைக்கேற்ப காய்கறிகளை போட்டுக்கொள்ளவும். காய்கறி இட்ட பிறகு மூடி போட்டு சிறிது நேரம் வேக விடவும். சிறிது கல் உப்பு போட்டுக்கொள்ளவும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிது மஞ்சத்தூள், சிறிது நேரம் எண்ணெய் காய்கறிக்கு வதக்கிக் கொள்ளவும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த கரைசலை குழம்பில் இடவும். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி குழம்பை சிறிது நேரம் கொதிக்க விடவும். மூடி போட்டு குழம்பை கொதிக்க விடவும். குழம்பிற்கு ஏற்ற உப்பை போட்டுக் கொள்ளவும். 1-2 மாங்காய் துண்டு போட்டுக்கொள்ளலாம். பீன்ஸ், அவரை, மாங்காய் போட்டுள்ளேன். மாங்காய் காய்கறி வேகு வரை மூடி போட்டு வேக விடவும். இறக்கும் தருவாயில் சிறிது வெந்தயத்தூள் போட்டுக்கொள்ளவும். சுவையான காய்கறி கார குழம்பு தயார். இச்சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.